அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக, கொல்லா நெறியே குவளையம் எங்கும் ஓங்குக. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓ மகான் அருணகிரிநாத திருவடிகள் போற்றி, ஓ மகான் அருணகிரிநாத திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி, ஓ மகான் ஆறுமுக அரங்க மகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி. முருகா, நாங்கள் கடந்த டிசம்பர் 29/12/2019 அன்று உலக புகழ்பெற்ற விராலிமலையில், ஏன் உலக புகழ்பெற்ற விராலிமலை என்று சொன்னால், கடவுளே வந்து இறைவனே வந்து நேரில் ஒரு மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு எங்கெல்லாம் காட்சி கொடுக்குறாரோ அந்த இடம் வந்து உலக புகழ்பெற்றது. ஏன்னா இறைவனே வந்து அந்த இடத்தை தத்தெடுத்து வயலூருக்கு வந்த அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வர சொல்லி அங்கு அந்த வேலையை செய்கிறான்னு சொன்னால், அது அவருக்கும் அருணகிரிநாதர் கூட தெரியாது, முருகப்பெருமானுக்கே தெரிந்த ரகசியம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலே கடந்த டிசம்பர் மாதம் 29/12/2019 அன்று முருகப்பெருமான் திருவிளக்கு பூஜை, ஐயா நவம்பர் 30ஆம் தேதி வந்து ஐயாவிட ஆசி வாங்கி போயிட்டு அந்த பூஜை சிறப்பாக நடக்கணும் என்று சொல்லி வேண்டுதல் வாங்கிட்டு போனோம். ஐயா கூறிய முதல் ஒரே வார்த்தை கூறுவாங்க சில விஷயங்களுக்கு, அது பெரிய ஊரியா அப்படின்னு சொல்லி தான் ஆசி கொடுத்தார். வேறு எந்த ஆசையுமே சொல்லலை, அவர் பெரிய ஊரியா ஆசி அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதே போல் கடந்த ஆண்டுகள் நடந்த விருதுவிளக்கு பூஜையில் விட விராலிமலையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து 1201 மக்களை பூஜையிலே கலந்து கொள்ள செய்து மிக அற்புதமான ஒரு ஆசியை அந்த விராலிமலை மக்களுக்கும் தொண்டாற்றிய தொண்டர்களுக்கும் அருமையான வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த 1200 பேர் என்பது நம்முடைய தகுதிக்கு சாதாரண விஷயமல்ல. ஒரு சித்தர்களின் இன்றைய காலகட்டத்திலே சித்தர் மார்க்கத்தை நோக்கி, சித்தர்களை நோக்கி, மகான்களை நோக்கி வர மக்கள் ரொம்ப அரிதாக இருக்கின்றது. 800 கோடி மக்களிலே இன்றைக்கி சித்தர் மார்க்கத்திலே, ஞானிகள் மார்க்கத்திலே மகான்களை நோக்கி செல்கின்ற மக்களை பார்த்திங்கன்னா 1% தான். அந்த மாதிரி 1% மக்கள் நோக்கி செல்கின்ற இடத்திலே விராலிமலையிலே 1201 மக்கள் உட்கார்ந்து, ஒரு மக்கள் அந்த சித்தர்களின் நாமத்தை உட்கார்ந்து திருவிளக்கு ஏற்றி சொல்கிறார் என்று சொன்னால் அது 100,000 பேருக்கு சமானம். சாதாரண விஷயமல்ல. ஒருத்தர் வந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சித்தர்களின் நாமத்தை சொல்லி, மகான்களின் நாமத்தை சொல்லி, திருவிளக்கை ஏற்றி வைத்து மகான்களை போற்றி சொல்கிறேன்னா அது சாதாரண விஷயமில்லை. ஐயாவுடைய அருள், ஐயாவுடைய ஆசி, அவங்க பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த இடத்துலேருந்து உட்கார்ந்து அந்த ஜோதியை ஏற்றி வைத்து அந்த நாமத்தை சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய வல்லமை மற்ற மடக்கில் மட்டும்தான், இப்போ புண்ணியம் செய்த மக்களுக்கு மட்டும்தான், ஒரு பெருவியில் புண்ணியம் செய்த மக்களுக்கு தான், நம்ம குருநாதனுடைய ஆசி உள்ள மக்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து உட்கார்ந்து அந்த நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது போல் 1201 மக்கள் வந்து உட்கார்ந்து பொறுமையாக உட்கார்ந்து 131 மகான்களின் போற்றி தொகுப்பை சொல்லி தன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் உலக நன்மைக்காக வேண்டுதல் செய்தார்கள். அப்போ ஒரு பேருக்கு 100,000 என்று சொன்னால், 1201 பேருக்கும் நாங்கள் 12 கோடி பேருக்கு அது சமானம் என்று சொல்லி அந்த பிரஜையிலே நாங்கள் ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சோம். 12 கோடி மக்களுக்கு ஈக்குவலான ஒரு பூஜையை நடத்தி கொடுத்துருக்கீங்க ஐயா, உங்கள் கோடான கோடி நன்றி என்று சொல்லி ஐயாவிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கோம். அதனாலே நாங்கள் கடந்த வாரங்களே வந்து ஐயாவிடத்தில் ஆசி வாங்கி செல்லலாம் என்று நினைத்தோம். சில தொண்டர்கள் வெளியூர் சென்ற காரணத்தினாலே வர முடியவில்லை. இன்று நாங்கள் அனைவரும் தொண்டர்கள் வந்து ஐயாவிடத்தில் பூஜை
கௌரவ செலவு கணக்கு ஒப்படைத்து விட்டு நாங்கள் பூஜை எங்களுக்கு சிறப்பாக செய்தமைக்கு நான் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததற்கு உங்கள் நன்றியை சொல்லி ஐயாவிடத்தில் ஆசை வாங்கி இந்த நிலையை வந்திருக்கின்றோம். இந்த ஐயா வந்து ஐயா சற்று நேரத்துக்கு முன்னாடி ஐயா வந்து யார் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க, ரவி ஐயா பேசினார். ஐயா தான் முருகன். முருகப்பெருமான் வந்து நூறு கோடி சூரிய ஒளி பிரகாசம் உள்ளவர். முருகப்பெருமான் வந்து ஒளி பிரகாசம் உள்ளவர். அவரை நேரில் பார்க்கணும்னு சொன்னால் 400 கண்கள் வேண்டுன்ற சொல்கிறார் அருணகிரிநாதர். மகான் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய திருவுருவத்தை, உங்களுடைய ஒளி படைத்த உருவத்தை நான் பார்க்கணும்னா 400 கண்கள் வேணுமப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்பகலில் பாடார். அவ்வளோ பெரிய ஆற்றல் புரிந்திய முருகப்பெருமான் நமது குருநாதர் உடம்பில் இறங்கி, ஐயா சொன்னது போல் உடல் தான் அவர் அரங்கர் உடம்பு ஒழிஞ்சு, மற்றபடி உள்ளே இருந்து பேசுகின்ற அனைத்தும் முருகப்பெருமான் என்று சொல்லி ஐயா சொன்னாங்க. அதுபோல் அந்த முருகப்பெருமானை, பேசுகின்ற முருகப்பெருமானை இன்று தரிசித்து இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்கள் குருநாதருக்கு நன்றி தெரிவித்து இந்த பூஜையிலிருந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த தொண்டிலே இறைந்து விடுபட்டு விடாமல், எந்தவித மனஸ்தாபங்களும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பன்னிலே பணியாற்றி ஜென்மத்தை கடைதேற்றக்கூடிய வாய்ப்பையும், உலகத்திற்கு நம்ம ஒரு வழிகாட்டியாகவும், அதே மாதிரி ஒளியை பிரகாசிக்கக்கூடிய, எப்படி சூரியன் உதைத்து இந்த உலகத்திற்கெல்லாம் பிரகாசித்து இந்த உலகத்தை இயக்க வைக்கின்றதோ, அதுபோல் ஓங்காரக்குடியில் ஆசான் தொண்டர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாகவும் பிரகாசிக்கக்கூடிய ஒளியாகவும் இருக்க வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் வேண்டி வைக்கின்றேன். நேரில் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்க முடியாது. நான் இந்த அரங்கச்சீவின் மூலமாக இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் வெளியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கும் ஓங்காரக்குடியில் ஆசான், ஓங்காரக்குடியில் ஆசான் கையிலே தண்ணீர் வாங்கி கொடுத்தால் புண்ணியம்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஓங்காரக்குடியில் ஆசானுக்கு ஆசை கொடுத்து வச்சிருக்கார் ஐயா, பல இடங்களே பேசுகின்றிருக்கார். ஓங்காரக்குடியில் ஆசானை, ஓங்காரக்குடியில் தொண்டனை சாதாரண என்று நினைக்காதீர்கள். ஓங்காரக்குடியில் ஆசான் தொண்டன் உங்களுடைய வீட்டில் கால் வயடு வைத்தாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு நம்மளும் தொண்டர்களும் நல்ல ஒரு பரிசுத்தமாக இருந்து சைவ நெறியை கடைபிடித்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லி இந்த அரங்கு இந்த அற்புதமான தொண்டிலே, இந்த அற்புதமான உலக ஓங்காரக்குடியிலே வந்து அனைத்து தொண்டர்களும் உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரங்க டிவியில் மூலமாக வெளிப்படுத்துகின்ற விஷயம், ஓங்காரக்குடியில் ஆசானை வந்து இந்த உலகம் அவர் எப்படி இந்த தன்னுடைய சூட்சும ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாரோ, 20 குமரனாக என்று இளமையாக மாறி இந்த உலகத்திற்கு வருவாதோ, அப்பொழுது இந்த உலகமெல்லாம் திரும்பி பார்க்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இப்பொழுது நம்ம மானிட ரூபத்திலே சாதாரணமாக இந்த சூசும சேதத்திலே, இந்த சரீர இந்த ஸ்தூல உடம்பத்திலே காட்சி தருகின்ற இந்த ஐயா வந்து பார்க்குறதெல்லாம் மிகப்பெரிய விசேஷம். இந்த உடம்பு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பார்க்க முடியும். அடுத்து இளமையான தோற்றத்தை ஐயோ அண்ணே, நான் அன்னைக்கு ஐயாவை பார்க்க முடியல அப்படி அந்த ரோஸ் தோகத்தை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடாது. அதனால் உலக மக்கள் அனைவரும் இன்று இருக்கிற நிலையிலே ஐயா சயன குளத்தில் இருக்கிறாங்க, வந்து எல்லாரும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்குங்க. தொண்டாற்றிய இந்த விளக்கு பூஜைக்கு தொண்டாற்றிய அநேக தொண்டர்கள் மறக்க முடியாது. மிக 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 30 கடுமையான தொண்டாற்றி, இரவு பகல் பாராமல் கண் விழித்து, கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லா விதத்திலும் தொண்டாற்றிய தொண்டர்கள் அனைவருக்கும் ஐயாவின் ஆசையினால் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பண தேவைகள் நாங்கள் இங்கே வந்து ஒரு மன அழுத்தத்தோடு தான், நாங்கள் வந்து அந்த மன அழுத்தத்தோடு தான் ஐயாவிட்ட ஆசை கேட்டோம். ஏன்னா பெரிய ஊர், பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். பணம் எப்படி தந்திக்க போகிறது என்ற ஒரு மன இயக்கத்தை இருந்துச்சு. வாசி வாங்கிட்டு போன பிறகு தான் அது பாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் கேட்குற இடமெல்லாம் நம்ம ஐயா அருணாச்சலம் ஐயா அவர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் மண்டபம் இலவசமாக எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய சாமியப்பன் அவர்கள், இப்படி பல இடங்களில் நமக்கு வந்து கேட்கின்ற இடத்தெல்லாம் ஐயாவோட ஆசையில் அந்த மன அழுத்தம் போக போக குறைந்து மிச்சப்படுற அளவுக்கு அந்த பூஜையை கொண்டு வந்து நிறுத்தான்னு சொன்னால் அது அவருக்கு நிகர், அவரே தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த விதமான மன பொருளாதார ரீதியாக எங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் இல்லை. அதில் வந்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாருமே நாங்கள் எல்லாமே வேலைக்கு போகிறோம். அதனால் அந்த கஷ்டம் இல்லாமல் ஐயா வந்து இந்த பூஜை சிறப்பாக. அப்போ பெரிய இடத்துக்கு தான் பெரிய இடமையா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி பெரிய இடத்துக்கு தந்தாப்பில் அதிகமான மக்களை கொண்டு வந்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருக்க, இப்போ கூட ஆசையை கொடுக்கும் பொழுது அது பெரிய ஊர்யா நல்லா சிறப்பாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. வந்து அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதிலே பல விஷயங்கள், பல ரகசியங்கள் இருக்குது. அது மாதிரி அந்த பெரிய ஊருக்கு தந்தாப்பில் முருகப்பெருமான் ஆறுமுக கடவுள் வீட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே மிக அற்புதமான அந்த திருவிளக்கு பூஜை நடத்தி சிறப்பாக ஆசைகள் செஞ்சுருக்கிறார். நாங்கள் செய்யலை, அதில் அதான் முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த இருக்கின்ற நிற்கின்ற தொண்டர்கள் யாரையும் செய்ய ஐயா தான் அதை செய்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் போய் கை நீட்டி காசு கேட்கும் பொழுது மரணத்தை வென்ற மகான், உலகப்பெரும் மாற்றத்தை நிகழ்த்த வந்துவித்த மகான் என்று சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அத்திவதரை பார்க்க எப்படி இந்த உலகம் முழுதெல்லாம் மக்கள் வந்தாங்களோ அதே போல் தொங்காரக்குடி நோக்கி ஒரு காலத்தில் மக்கள் வருவாங்க. ஐயா இளமையாக மாறுவாங்க, ஞான சித்திரங்கள் நீங்கள்
எது கேட்குறீங்களோ அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மகான் துறையூரில் இருக்கிறாரு, வாங்கையா நல்லது நடக்கும்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தட்டையும் கை நீட்டி காசு வாங்கணும். அது மாதிரி கேட்குற இடத்தெல்லாம் கேட்குற மக்கள் இடத்தெல்லாம் கருணை புரிந்து இல்லை என்காமல் கொடுத்தாங்க. மிக அற்புதமான அது வாய்ப்பு. ஐயா எப்போதுமே கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம யாருமே கேட்கறதில்ல. ஞானம் வேணுமா ஞானம் கொடுப்பார், பணம் வேணுமா பணம் கொடுப்பார், தர்ம வழியில் செய்கிறதுக்கு பணம் கொடுப்பார். எல்லா வகையிலுமே இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு இந்த அரங்கச்சிவின் மூலமாக இந்த செய்தியை நான் உரித்தாக்குகிறேன். அடியானின் செய்தியில் உருக்காக்கிறோம். எல்லா வளமும் பெற்று மக்கள் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ இந்த அரங்கச்சிவின் மூலமாக வாழ்த்துகிறோம். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.